சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். அப்சர்ஹிதம் வீரர் கூத்வாரியம் அப்யர்ச்சயே திருஷ்டி மனுக்ரஹேத்தாம் அப்யஸ்யதே ஏன குரு தீரஸ்யா அப்யந்தரே சாத்புதமர்த்தஜாதம். இதனுடைய அர்த்தம், மகனீயரான மதுராந்தகம் வீரராகவாச்சாரியரிடம் அனுக்கிரகம் நிறைந்த பார்வையை நான் வேண்டுகிறேன். இந்த சுவாமி ஆச்சாரிய சூக்தியையும் அதன் உள்ளுக்குள் இருக்கும் அற்புதமான அர்த்த குவியலையும் அபியசித்துக் கொண்டே இருப்பார். அவருடைய கிருபா கடாட்சத்தாலே அடியனுக்கும் இன்றைக்கு உள் அர்த்தங்களும் ஆச்சாரிய சூக்திகளும் ஸ்புரிக்கும். ஒவ்வொரு பாடத்திலும் அபியர்ஹிதம் அபியர்ச்சயே அபியஸ்யதே அபியந்தரே என்று நாலு பதங்களும் அபிய என்று ஆரம்பிப்பதால் வந்த பாதாதி பிராசம் என்கிற சொல்லழகு இந்த சுவாமியினுடைய திருவுள்ளத்தை உரப்பிக்கும். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு ஸ்ரீ என்ற பதத்தின் ஆறு அர்த்தங்கள் என்பது. இப்போது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசரஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவனுடைய தயை அலையை பின்தொடர்ந்து வீசுகிற கடாட்சங்கள் எனக்கு சிறந்த பேச்சை தரட்டும். இந்த பேச்சு கேட்பவர்களின் காதுகளில் அமிர்த மழையாகவும் சர்வ அதீஷ்டத்தையும் தரும் காமதேனு பசுவாகவும் அமையட்டும் என்று இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்து ஸ்லோகத்தின் அர்த்தம். ஸ்ரீ என்கிற திருநாமம் வேதத்திலே அடிக்கடி ஓதப்படுகிற திருநாமம். ஸ்ரீ சூக்தத்திலே ஹிரண்யவர்ணா ஹரிணி முதலிய திருநாமங்களை ஒரே ஒரு தடவைதான் கேட்கிறோம். ஸ்ரீ என்ற திருநாமத்தையோ பற்பல தடவை கேட்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஸ்ரீ என்பது அவளுடைய திருநாமங்களிலே மிக முக்கியமானது என்று தெரிகிறது. ஸ்ரீ சூத்திரத்திலே லக்ஷ்மி என்பதும் ஸ்ரீ என்பதும் ஒரே தேவிக்கு திருநாமங்கள் என்று வேதமே கூறுவதாலே ஸ்ரீதேவியும் லக்ஷ்மி தேவியும் பிற்காலத்திலே ஒன்றாக்கப்பட்டார்கள் என்ற அரைகுறை ஆராய்ச்சியாளர்களின் வாதம் அடிபட்டு போகிறது. ஓம் ஸ்ரீயம் தேவீமுபஹ்வயே என்றும் ஸ்ரீர்மா தேவீடுஷதாம் என்றும் த்வாமிஹோபஹ்வயே ஸ்ரீயம் என்றும் ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் என்றும் பயே ஸ்ரீஸ்வயதாம் யசஹ என்றும்
ஸ்ரீயம் வாசயமே குலே ஓம் என்றும் ஆறு விதமாக ஸ்ரீ என்ற பதம் ஸ்ரீ சூக்தத்திலே கையாளப்பட்டிருக்கிறது. மொத்தம் உள்ள 16 ரிக்குகளிலே 64 பாதங்களிலே சரியாக 6 வெவ்வேறு வாக்கியங்களில் ஸ்ரீ என்ற திருநாமம் இருப்பதை கவனிக்கிறோம். தேவியான ஸ்ரீ, இங்கே நான் அழைப்பதை கேட்கிற ஸ்ரீ, தேவனோடு சேர்ந்த ஸ்ரீ, எனக்கு புகழை தரும் ஸ்ரீ, என்னை மகிழ்விக்கும் ஸ்ரீ, என் குலத்தில் வாழும் ஸ்ரீ என்று 6 கருத்துகள் இருப்பதை கவனிக்கிறோம். ஸ்ரீ சூக்த பாஷ்யக்காரர்கள் விவரித்துள்ள ரிக்குகளுக்கு வெளியிலேயும் ஸ்ரீயை ஜாதஹ என்றும் மௌத்கம் சரும் நிர்வபேத், ஸ்ரீயை ஸ்ரீகாமஹ என்றும் இப்புடையிலே நிறைய வேத வாக்கியங்கள் இருக்கின்றன. தற்போது மும்மணி கோவையிலும் வேண்டவை கேட்கும் திரு, வேண்டவை கேட்பிக்கும் திரு, ஈண்டிய வினைகள் மாண்டிட முயலும் திரு, தன்னடியில் தமர் சேர்ந்த திரு, தமரை பகவானை அனுபவிக்கும் திரு, பகவானுடன் சேர்ந்து நிற்கும் திரு என்று 6 விதமாக திருமகளை போற்றுகிறார். அது என்ன கணக்காக எண்ணி 6 என்று கேட்டால், ஸ்ரீ என்ற பதத்துக்கு வியுற்பத்தி சொன்ன முன்னோர்கள் அந்த பதம் எப்படி உருவாயிற்று என்பதை காட்டிய நமது முன்னோர்கள் அதற்கு அந்த வியுற்பத்தி மூலமாக 6 அர்த்தங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதே 6 அர்த்தங்களை இங்கே நினைவு கூறுகிறார் சுவாமி தேசிகன். இப்படி 6 அர்த்தங்களை ஸ்ரீ என்ற பதத்துக்கு சொல்லி காண்பிக்கிற வசனங்களிலே மிக பழமை வாய்ந்தது அகிர்முத்னிய சம்ஹிதையில் இருப்பது. அங்கே இருக்கிற ஸ்லோகம் இதோ. ஸ்ருணாதி நிகிலாந்தோஷாம் ஸ்ரீநாதி தகுணைர் ஜகதி ஸ்ரீயதே சாகிலைர் நித்யம் பரம் பதம் என்று ஒரு இடத்திலேயும், அதே சம்ஹிதையிலேயே ஸ்வயந்தீம் ஸ்ரீயமானாஞ்ச ஸ்ருணந்தீம் ஸ்ருண்வதீமபி என்று இன்னொரு இடத்திலேயும் இருக்கிறதை சேர்த்து பார்த்தால் ஸ்ரீ என்பதற்கு பல அர்த்தங்கள் கிடைக்கின்றன. அவை எவை என்றால், அறுப்பவள், பக்குவப்படுத்துபவள், ஆசிரயிக்கப்படுபவள், ஆசிரயிப்பவள், கேட்பவள், கேட்பிப்பவள் என்கிற அர்த்தங்கள். எல்லா தோஷங்களையும் அறுக்கிறாள், உலகை நற்பண்புகளால் பக்குவப்படுத்துகிறாள், எப்போதும் எல்லாராலும் ஆசிரயிக்கப்படுகிறாள், பரம பதத்தை அடைகிறாள் என்று விளக்கங்கள் இருக்கின்றன நாம் வாசித்து கேட்ட முதல் ஸ்லோகத்திலே. இப்போது அகிர்புத்திய சம்ஹிதை என்ற கிரந்தத்தை பற்றி வார்த்தைகள். இது ஸ்ரீபாஞ்சராத்திர சம்ஹிதைகளிலே ஒன்று. மற்ற
எத்தனையோ சம்ஹிதைகள் லுப்தமாகி இருந்தாலும் நல்ல வேளையாக இந்த புஸ்தகம் சமீப காலத்திலும் அச்சிடப்பட்டு நமக்கு கிடைக்கிறது. அகிர்புத்னியன் என்று சிவனுக்கு பெயர். சிவபிரான் கூறிய விஷ்ணு வழிபாட்டு முறைகள் இந்த நூலிலே இருப்பதாலே இந்த பெயர் அகிர்புத்னிய சம்ஹிதை என்று. நூற்றுக்கணக்கான ஸ்ரீபாந்தராத்திர சம்ஹிதைகளிலே ஏழெட்டு மட்டுமே இந்நாட்களிலே பரவலாக தெரிந்திருக்கின்றன. அந்த ஏழெட்டிலே இது ஒரு முக்கிய புஸ்தகமாக இருக்கிறது. இதிலே ஸ்ரீ என்ற பதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கங்களை இப்போது வாசித்து கேட்டோம். இதை சுவாமி தேசிகன் கூறுகிற பாங்கை இப்போது கேட்போம். ஸ்ரீ சப்தம் ஸ்ரீயதே ஶ்ரயதே ஶ்ருணோதி ஶ்ராவயதி ஶ்ருணாதி ஶ்ரீநாதி என்று ஆறுபடியாக பகவத் சாஸ்திரங்களிலே நிர்வசனம் பண்ணப்பட்டிருக்கும். இது தேசிக சக்தி. ஒரு பதத்துக்கு நிர்வசனம் என்றால் அதன் மூலச்சொல்லிலிருந்து அந்த பதம் பிறக்கும் வழியை காட்டுவதாகும். எது பிரகிருதி எது விகிருதி, எந்த சொற்கள் சேர்ந்து இந்த சொல் உருவாகிறது என்பதை காட்டுவது. ஸ்ரீ என்ற பதத்தின் நிஷ்பத்தி எப்படி என்று முன்னோர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். அவற்றை பகவத் சாஸ்திரங்களிலே நிர்வசனம் பண்ணியிருக்கிறார்கள். பகவத் சாஸ்திரம் என்றால் கமப்யாஜ்யம் குரும் வந்தே கமலா கிரகமேதினம் பிரவர்த்தா சந்தசாம் வக்தா பஞ்சரத்ரஸ்யஸ்வயம் என்று கூறினபடி பகவானாலே ஸ்வயமாகவே பேசப்பட்ட பஞ்சராத்திர சாஸ்திரங்களுக்கு பகவத் சாஸ்திரங்கள் என்று பெயர். அதிலே ஸ்ரீ என்ற பதத்துக்கு நிஷ்பத்தி கூறப்பட்டிருக்கிறது, உருவாகும் விதம் பேசப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ என்ற பதத்தை ஸ்ரு ஈ என்று இரண்டாக பிரிக்கிறார்கள். இரண்டாவது ஈ என்பது நீப் என்று இலக்கத்தார் கூறுகிற பெண் பால் விகுதி, கௌரி லக்ஷ்மி முதலிய பல பெயர்களிலும் இறுதியிலே ஈ என்று விகுதியை காண்கிறோமே அந்த ஈ. இந்த விகுதியிலே அர்த்த பாகுல்யம் கிடையாது. ஆயினும் வினை அடியாக உள்ள பதத்திலே அது என்ன பதம் என்பதிலும் அதற்கு என்ன அர்த்தம் என்பதிலும் நிறைய கருத்துகளுக்கு அது இடம் கொடுக்கிறது. அவற்றை இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம். கொஞ்சம் சம்ஸ்கிருத பால பாடம் மாதிரி இருக்கும். ஸ்ரு என்று ஒரு தாது இருக்கிறது. தாது என்றால் வினை அடிச்சொல், கிரியா பதம். நொறுக்குவது என்று அர்த்தம். அதற்கு ஸ்ருணாதி முதலிய வினை சொற்கள் இதிலிருந்து உருவாகும். ஷீர்ணம் ஷீரியதே முதலிய பதங்கள் இன்றைக்கும் கூட வழக்காற்றிலே பிரசித்தம். அந்த ஸ்ரு என்ற வினையடியின் மேல் பெண்பால் மிகுதியை சேர்த்தால் ஸ்ரீ என்ற பதம் நிஷ்பன்னமாகும், உருவாகும். நொறுக்குபவள் என்று அர்த்தம் கிடைக்கும். ஸ்ருணாதி நிகிந்தோஷானே
என்று அகிர்புத்தினியன் கூறிய முதல் அர்த்தம் இது, எல்லா தோஷங்களையும் நொறுக்கி தொலைப்பவள் என்று ஸ்ரீ என்ற பதத்துக்கு அர்த்தம். இன்னொரு விதமாக பார்த்தால் ஸ்ரீ என்று இன்னொரு வினையடி இருக்கிறது. முதலில் சொன்னது சுரு, இப்பொழுது சொல்வது ஸ்ரீ. அதற்கு ஆசிரயித்தல், அடைதல் என்ற அர்த்தம். ஸ்ரயத்தே முதலிய வினை சொற்கள் இதிலிருந்து உருவாகும். விஸ்வக்சேனந்தமாஸ்ரயே முதலிய ஸ்லோகங்களிலே நாம் தினந்தோறும் அனுசந்திக்கிற அர்த்தம் இது. இந்த ஸ்ரீ என்ற வினையடியின் மீது பெண்பால் விகுதி வந்தால் ஸ்ரீ என்று ஆகும். அடைபவள் என்று அர்த்தம் கிடைக்கும். ஸ்ரயதே ச பரம் பதம் என்கிறது அகிர்புத்தினே சம்ஹிதை. பரம பதத்தை, அதாவது பகவானை அடைகிறவள் ஸ்ரீ என்று அர்த்தம் கிடைக்கும். மூன்றாவதாக ஸ்ரீ என்றே தீர்க்கமாகவே ஒரு வினையடி இருக்கிறது, ஒரு கிரியாபதம். ஸ்ரீநாதி என்ற வினை சொல்லுக்கு இது அடி. பிரகிருதி வேக வைத்தல், பக்குவப்படுத்தல் என்று இதற்கு அர்த்தம். ஹவிசு ஸ்ருதமாச்சா முதலிய வாக்கியங்களிலே வழக்காற்றில் இருப்பது. இந்த ஸ்ரீ என்ற வினையடி பதத்தின் மேலே ஈ என்ற பெண்பால் விகுதி வந்தால் ஸ்ரீ என்ற அதே ரூபம் கிடைக்கும். ஆகையாலே ஸ்ரீ என்பதற்கு பக்குவப்படுத்துபவள் என்று அர்த்தம். ஸ்ரீநாதி ச குணைர் ஜகதி என்பது மேற்காட்டிய சம்ஹிதா வாக்கியம். உலகை முதிர்ச்சி நிலைக்கு கொண்டு வருகிற காரணத்தாலே லக்ஷ்மிக்கு ஸ்ரீ என்று பெயர். நாலாவதாக ஸ்ரூ என்று ஒரு வினையடி இருக்கிறது. லேசான வித்தியாசம், ஸ்ரு என்பது வேறு, ஸ்ரீ என்பது வேறு, ஸ்ரீ என்பது வேறு, ஸ்ரூ என்பது வேறு. இப்ப நாலாவதாக சொல்வது ஸ்ரூ என்பது கேட்பது என்ற அர்த்தத்திலே ஸ்ருதி ஸ்ரவணம் முதலிய பதங்கள் நிறைய புழக்கத்தில் இருப்பதாலே நமக்கு பரிச்சயமான பதம் இது. இந்த ஸ்ரு என்ற வினையடி மீது ஈ என்ற பெண்பால் விகுதி வந்தால் ஸ்ரீ என்ற பதம் உருவாகும். கேட்கிறவள் என்று அர்த்தம் கிடைக்கும். இந்த நாலு வினையடிகளிலே வேறு பிரத்யயங்களையும் பெண்பால் விகுதியையும் சேர்த்து கேட்பிப்பவள், அடையப்படுபவள் என்ற அர்த்தங்களையும் கூறுவதற்கு சம்ஸ்கிருத இலக்கணம் இடம் கொடுக்கிறது. ஆக மொத்தம் ஆறு அர்த்தங்கள் ஒரே பதத்துக்கு ஏற்பட்ட விதத்தை புரிந்து கொண்டோம். சம்ஸ்கிருத பாஷையினுடைய ஷேப்பு இது. உலகத்தில் வேறு எந்த பாஷைகளுக்கும் இல்லாமல் அதிகப்படி எண்ணிக்கையில் வினை சொற்களை கொண்ட பாஷை சம்ஸ்கிருதம். நமக்கு சம்ஸ்கிருதத்தை விட தமிழிலே பரிச்சயம் அதிகம். தமிழிலும் சேர், சார், ஷீர் முதலிய பதங்கள் ஸ்ரீ என்ற பதத்தை சொல்லிலும் பொருளிலும் ஒட்டி இருப்பதை பார்க்கிறோம். அதனால் ஸ்ரீ என்றால் சேர்பவள், சாரப்படுபவள், செருப்பவள், செவியுறுபவள், செப்புபவள், செப்பனிடுபவள். சாரப்படுபவள் என்பதை சேரப்படுபவள் என்றும் சொல்லலாம் என்று ஆறு அர்த்தங்களும்
ஷேரியில் ஆரம்பித்து சொல்ல முடிகிறது. இந்த ஆறு அர்த்தங்களிலே பலவற்றை ஆழ்வார்களும் விவரித்திருக்கிறார்கள். மாதிரிக்கு சிலவற்றை பார்ப்போம். சார்வு நமக்கென்றும் சக்கரத்தான் தந்துழாய் சார்வாழ்வரை மார்பான் முயங்கும் காரார்ந்த வானமருமின்னிவைக்கும் வண்டாமரை நெடுங்க தேனமரும் பூமேல் திரு. இது பேரழிவாருடைய மூன்றாம் திருவந்தாதியின் சாத்துமறை பாசுரம். இதில் சார்வு நமக்கு என்றும் திரு என்கிறார். இதற்கு அர்த்தம், நாம் என்றைக்குமே அவளையே சரணமாக பற்றுகிறோம், நாம் அவளை புகழாக அடைகிறோம், நம்மால் அவள் அடையப்படுகிறாள், அவள் நமக்கு சரணமாக இருக்கிறாள் என்பது. ஸ்ரீயதே என்றதன் அர்த்தம் இதுவாகி, ஸ்ரீ என்றதன் ஒரு அர்த்தம் சார்வு என்று தமிழில் சொல்லப்படுகிறது. அவள் ஏன் நமக்கு சார்வாக இருக்கிறாள் என்றால், தண்டுழாய் தாருவாள் வரை மார்பன் தான் முயங்கும் என்பதாலே பகவான் அவளிடம் முயங்குகிற காரணத்தாலே அவள் நமக்கு சார்வாக இருக்கிறாள். அவள் எப்படிப்பட்டவள் என்பதற்கு, காரார்ந்தவானமரும் இன்னிமைக்கும் வண்டாமர நெடுங்கண் தேனமரும் பூமேல் திரு என்று அவளை வர்ணிக்கிறார். அவள் இருக்கும் இடத்தையும் வர்ணிக்கிறார். அவளுடைய கண் அழகை வண்டாமரை நெடுங்கண் என்று வர்ணிக்கிறார். நமக்கு இப்பொழுது வேண்டியது அவள் நமக்கு என்றும் சார்வு என்ற கருத்து. இதுவே பிரபந்தம் ஆழ்வாரின் திருவந்தாதி. அதிலே முதல் பாசுரம், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று ஆரம்பித்து, என்னாழிவண்ணந்தால் இன்று என்று முடிகிறது. அந்தாதி என்றாலே ஒரு பாசுரம் எந்த பதத்திலே முடிந்ததோ அதே பதத்திலே அடுத்த பாசுரம் ஆரம்பிக்க வேண்டும். அது மட்டுமன்று, அந்த பிரபந்தத்தின் கடைசி பாசுரம் எந்த பதத்திலே முடிந்ததோ அதிலேயே அந்த பிரபந்தத்தின் முதல் பாசுரமும் ஆரம்பிக்க வேண்டும். இப்பொழுது கடைசி பாசுரம் தேனமரும் பூமேல் திரு திரு என்று முடிந்திருக்கிறது. அப்பொழுது இந்த பிரபந்தத்தின் முதல் பாசுரம் திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று ஆரம்பிக்கிறது. திருவில் முடிந்து திருவில் தொடங்குகிறது. திருவந்தாதி மூன்றாவது திருவிலே முடிகிறது, திருவிலே ஆரம்பிக்கிறது. திருக்கண்டேன் என்பதற்கு பகவானிடம் லக்ஷ்மியை தரிசித்தேன் என்று அர்த்தம். அவள் பகவானிடம் சேர்ந்திருக்கிறாள் என்று தாத்பரியமாகிறது. என்னாழி வண்ணந்தால் இன்று திருக்கண்டேன் ஸ்ரயதே என்ற வியுத்பத்திப்படி ஸ்ரீ என்பதனுடைய இரண்டாவது அர்த்தத்தை தருகிறது இந்த ஆழ்வார் பாசுரம். மூன்றாவதாக, வேறி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே. திருவாய்மொழி வரி ஒரு பதிகம் ஒரு திருவாய்மொழி முடியும் பொழுது அதற்கு பலஸ்ருதி சொல்லும் பாசுரத்திலே கடைசி வரியாக இருக்கிறது.
வேரி என்றால் வாசனை, வேரி மாறாத பூமேல் வாசனை நீங்காத மலர் மேலே வீற்றிருப்பவள் அவள் யார் என்று சொல்லவில்லை. அவள் வினை தீர்க்குமே, தீவினைகளை தீர்த்து கட்டுவாள் என்று அர்த்தம். ஸ்ருணாதி நிகிலாந்தோஷான் என்று அகிர்புத்தேகம் விதை சொன்னதைத்தான் இந்த திருவாய்மொழி வரி காட்டுகிறது. அதாவது நொறுக்குபவள் என்று அர்த்தம் ஸ்ரீ என்ற பதத்துக்கு. இப்பொழுது இன்னொரு பாசுரவரி, நின் திருவருளும் தங்கயத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து என்ற நம்மாழ்வார் பாசுரவரியிலே ஸ்ரீதேவி நமக்கு கைங்கரிய செல்வத்தை ஏற்படுத்துபவள் என்று கூறுகிறார். அவள் நம்மை பக்குவப்படுத்துகிறாள் என்ற தாத்பரியம் கிடைக்கிறது. இவ்வாறாக ஆறிலே நாளை ஆழ்வார்கள் வெளிப்படையாக விவரித்திருக்கிறார்கள். மீதமுள்ள இரண்டு கேட்கிறவள் கேட்பிக்கிறவள் என்று. இவற்றுக்கு ஏராளமான பிரமாண வசனங்கள் இருக்கின்றன. எனவே ஸ்ரீ என்பதற்கு ஆறு வியுற்பத்திகளை நம் ஆச்சாரியர்கள் இசைந்திருக்கிறார்கள். இந்த ஆறு அர்த்தங்களைத்தான் மும்மணிக்கோவையிலே வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னதி சேர்ந்த தமருணை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின் திருவே என்ற நாலு வரிகளிலே விவரித்திருக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ஆறு அர்த்தங்களும் சுவாமி தேசிகனுக்கு மிகவும் ஆழமாக மனதில் பதிந்திருப்பதாலும் இந்த ஆறு அர்த்தங்களும் நமக்கெல்லாம் முக்கியம் என்று அவர் கருதுவதாலும் தமது வேறு கிரந்தங்களிலும் இதே ஆறு அர்த்தங்களை விளக்குகிறார் சுவாமி. அவற்றுள் முதலிலே ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தை பார்ப்போம். இதிலே ஸ்ரீ என்றதற்கு வியுற்பத்திகள் மேற்கூறிய ஆறே ஆனாலும் கூட தாத்பரியங்கள் பன்னிரண்டு என்கிறார். ஒரே வியுற்பத்திக்கு பல தாத்பரியங்கள் எப்படி கிடைக்கும் என்றால் அதை இவ்வாறு விளக்குகிறார். இப்பொழுது தேசிக சூக்தி மணிப்பிரவாளம், அவற்றில் அபேட்சித பதாந்தரங்கள் ஔசித்யத்தாலும் அவ்வோ பிரமாண பலத்தாலும் விசேஷித்து அறிய வேண்டும். அவற்றிலே ஸ்ரீ என்கிற பதத்துக்கு ஏற்கனவே கூறிய ஆறு நிஷ்பத்திகளிலே அபேட்சித பதாந்தரங்கள் தேவைப்படுகிற வேறு பதங்கள் ஔசித்யத்தாலும் எது இங்கே உச்சிதமாக பொருத்தமாக இருக்கும் என்று பார்ப்பதாலும் அவ்வோ பிரமாண பலத்தாலும் அந்த கருத்துகளுக்கு இருக்கிற பிரமாண வசனங்களுடைய பலத்தாலும் விசேஷித்து அறிய வேண்டும், குறிப்பிட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதோ உதாரணம், அடையப்படுபவள் என்று அர்த்தம் சொல்லும் போது யாராலே அடையப்படுபவள், எதற்காக அடையப்படுபவள் என்பதற்காக வேறு பதங்கள் தேவைப்படுகின்றன, அபேட்சித பதாந்தரங்கள் இருக்கின்றன. அவை எவை என்பதை நாம் இரண்டு விதமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, எது உச்சிதமாயிருக்கும் என்று யோசித்து வாக்கிய பூரணம் பண்ணிக் கொள்வது. இன்னொன்று, பிரமாண வாக்கியங்கள் எதை சொல்லுகின்றன என்பதை பரிசீலித்து வாக்கிய பூரணம் பண்ணிக் கொள்வது, அதாவது வாக்கியத்தை முழுமைப்படுத்திக் கொள்வது. இந்த ரெண்டுமே, அதாவது ஔசித்யமும் பிரமாணமும் சேர்ந்து இருக்கும் கருத்துகளை மட்டும் ஏற்பது நல்லது என்று சுவாமி தேசிகன் இங்கே தருகிற விளக்கம்.
இதன்படி அவர் வாக்கியங்களை நிரப்பிக் கொள்ளுகிறார். அவரே நாம் இப்பொழுது சொல்லப்போகிற பிரீதியிலே 12 கருத்துகள் இந்த ஸ்ரீ என்ற பதத்திலிருந்து, ஒற்றை எழுத்திலிருந்து கிடைக்கின்றன என்கிறார். அவற்றை ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். முதல் கருத்து, தாங்கள் உய்வதற்காக தொண்டர்களாலே அடையப்படுபவள். அடையப்படுபவள் என்று மட்டும்தான் ஸ்ரீ என்ற பதத்துக்கு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் யாராலே எதற்காக என்பதை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி அந்த பதங்களை சேர்த்துக் கொண்டால், தாங்கள் உய்வதற்காக, உஜ்ஜீவனம் பெறுவதற்காக, வாழ்ந்து போவதற்காக தொண்டர்களாலே பக்தர்களாலே அடையப்படுபவள் என்பது முதல் தாத்பரியம். இரண்டு, தொண்டர்களை உய்விப்பதற்காக சர்வேஸ்வரனை அடைந்திருப்பவள். மூன்று, பகவானின் சிறப்புக்கு ஹேதுவாக சூரியனுக்கு பிரபை போலே பகவானை ஆசிரயித்திருப்பவள். நாலு, சிபாரிசு பண்ணுபவளாக மட்டுமில்லாமல் சித்தோபாயனான பகவானுக்கு விசேஷணமாகவும் ஆகி அவனுள் சொருகி நிற்பதாலும் தொண்டர்களால் ஆசிரயிக்கப்படுபவள். ஐந்து, ஆசிரியர்களுடைய ஆர்த்த துவனியை, கூக்குரலை கேட்பவள். ஆறு, ஆசிரிதர்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக சர்வேஸ்வரனிடம் விண்ணப்பம் பண்ணுபவள். ஏழு, பகவானிடம் லோகஹிதத்தை, தர்ம சூக்ஷ்மங்களை கேட்பவள். எட்டு, அவனிடம் கேட்ட தர்மங்களை தகுந்த காலத்திலே அவனையே கேட்பிப்பவள், அவனுக்கே சொல்லிக் காட்டுபவள். ஒன்பது, பகவானிடம் தான் கேட்ட லோகஹிதத்தை எல்லாரையும் கேட்பிப்பவள், அனுகூலர் பிரதிகூலர் எல்லாருக்கும் சொல்லுபவள். பத்து, உபாயம் அனுஷ்டிப்பவர்களுக்கு தடையாக இருக்கிற கர்மங்களை வேறறுப்பவள். பதினொன்று, ஆஸ்விதற்கு குணபரிபாகத்தை, அதாவது பண்பு முதிர்ச்சியை ஏற்படுத்துபவள். பனிரெண்டு, பகவத் அனுபவ பூர்த்தி என்ற பரிபாகத்தை ஏற்படுத்துபவள், அதாவது ஆனந்தப்படுத்துபவள். இந்த 12 அர்த்தங்களையும் ஸ்ரீ என்ற ஒற்றை எழுத்து பதத்தினுடைய 6 வியுற்பத்திகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று விளக்குகிறார் தேசிகன். இந்த 12 கருத்துகளுமே மும்மணி கோவையிலே வேண்டுகை கேட்டு என்று தொடங்குகிற 4 வரிகளிலே இருக்கின்றன. வேண்டுரை என்பதற்கு பிரார்த்திக்கும் வார்த்தை என்றும் அவசியமான வார்த்தை என்றும் 2 அர்த்தங்கள் சொல்லி ஏற்கனவே விளக்கியதிலே ஆரம்பித்து மறுபடியும் கடந்த பல வாரங்களின் உபன்யாசத்தை மீண்டும் கேட்டால் அல்லது வியாக்கியான பகுதிகளை மீண்டும் வாசித்தால் இந்த 12 கருத்துகளும் இந்த 4 வரிகளிலே மும்மணி கோவையிலே அடங்கி இருப்பது புரியும். இந்த 12க்கும் மேலாக சுவாமி தேசிகன் ஸ்ரீ சப்தத்துக்கு தாத்பரியம் சாதித்தது உண்டு என்பதை விளக்குவதற்காக இப்போது ஒரு மணிப்பிரவாள பங்கியை சேவிக்கிறேன். துவயாதிகாரத்திலிருந்து, ஜகத் சமஸ்தம் யதபாங்க சம்ஸ்ரயம் இத்யாதிகளிற்படியே எல்லா வஸ்துக்களாலும் ஆசிரயிக்கப்பட்டு எல்லாவற்றையும் தான் ஆசிரயித்திருக்கும் என்று பொருளான போது நாராயணாதி சப்தங்கள் ஸ்ரீயப்பதிக்குச் சொல்லும் கட்டளையை விஷ்ணு பத்திரிக்கும் சொல்லிற்றான்.
இதன் அர்த்தம் இதோ, ஸ்ரீயதே அடையப்படுகிறாள் என்பதற்கு இதற்கு முன் அர்த்தம் என்ன சொன்னோம்? தொண்டர்களாலே ஆசிரயிக்கப்படுபவள் என்று சொன்னோம். இன்னொன்றும் சொல்லலாம், தொண்டர்கள் மட்டுமில்லை எல்லா வஸ்துக்களாலும் ஆசிரயிக்கப்படுபவள் என்று. அதுபோலவே எல்லா வஸ்துக்களையும் ஆசிரயிக்கிறவள் என்றும் தாத்பரியம். இங்கே ஆசிரயித்தல் என்றால் சரணடைதல் என்ற அர்த்தம் கிடையாது, ஒண்டியிருத்தல் என்று மட்டுமே அர்த்தம். அண்டி வாழுதல், எந்த வஸ்துவுமே இவளுடைய சம்பந்தம் இராமல் இருக்க முடியாது. ஜகத் சமஸ்தம் யதபாங்கசம் ஸ்ரயம் என்றார் ஆளவந்தார். முழு பிரபஞ்சமும் தாயாரினுடைய கடைக்கண்ணை அவலம்பித்து இருக்கிறதாம். அவளும் எல்லா வஸ்துக்களிலும் சேர்ந்து இருக்கிறாளாம். இந்த அர்த்தங்கள் கூட ஸ்ரீ என்பதன் அர்த்தங்களில் ஒன்றாக கிடைக்கும். இது மும்மணி கோவிலில் எங்கே தெரிவித்துக் கொள்ளலாம் என்றால், நின்னுடன் சேர்ந்து நிற்கும் என்ற விடத்திலே தெய்வநாயகன் இருக்கும் இடமான எல்லா வஸ்துக்களிலும் அவன் ஆதாரமாக நிற்பது போலே அவளும் சேர்ந்து நிற்பாள் என்று அர்த்தம் சொல்லி வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மும்மணி கோவை வியாக்கியானத்திலிருந்து ஒரு மணிப்பிரவாள வாக்கியத்தை வாசித்து கேட்போம். வேண்டுரை கேட்டு ஆஷ்டி தர வேண்டிக் கொள்ளும் பிரார்த்திக்கும் உக்திகளை தான் கேட்டு மீண்டவை கேட்பித்து மீளவும் அந்த உக்திகளை உன்னை கேட்பித்து. இது ஸ்ருணோதி ஸ்ராவயதி திவ்யுத்பாதித ஸ்ரீ சப்தார்த்தம் ஈண்டிய திரண்ட சங்கீபூதங்களாய் நிகழபூதங்கள் புண்ணிய பாபரூப கர்மங்கள் சவாசனமாக நசிக்கும்படி முயன்று யத்தனம் பண்ணி சங்கல்பித்து இது ஸ்ருணாதி ஸ்ரீநாதி வியுத்பாதித ஸ்ரீ சப்தார்த்தம் சன்னடி ஸ்வசரண கமல சமாஸ்ரிதரான தமர் தாசர்கள் உனை உன்னை அணுக கிட்ட அந்தப்புற பரிஜனாலே ராஜகுல மகிமையோடு கிட்டும்படி இது ஸ்ரீயதேயின் அர்த்தம். நின்னுடன் சேர்ந்து நிற்கும் இது ஸ்ரயதேயின் அர்த்தம். மேற்கோள் முடிந்தது. கோட்டிக்கன்னிகா தானம் திருமலை தாத்த தேசிகனினுடைய வியாக்கியான மேற்கோள் இப்போது முடிந்தது. இதன் அர்த்தத்தை சுருக்கமாக சொன்னால் இப்படியாகும். வேண்டுரை கேட்டு என்றதிலே ஸ்ரீ என்றால் கேட்பவள் என்ற அர்த்தத்தை அருளினார். மீண்டவை கேட்பித்து என்றதாலே ஸ்ரீ என்றால் கேட்பிப்பவள் என்ற அர்த்தத்தை அருளினார். ஈண்டிய வினைகள் மாண்டிட என்றதாலே ஸ்ரீ என்றால் நொறுக்குபவள் என்ற அர்த்தத்தை அருளினார். முயன்று என்றதாலே ஸ்ரீ என்றால் பக்குவப்படுத்துபவள் என்ற அர்த்தத்தை அருளினார். தன்னடி சேர்ந்த தமர் என்றதாலே ஸ்ரீ என்றால் அடையப்படுபவள் என்ற அர்த்தத்தை அருளினார். நின்னுடன் சேர்ந்து என்றதாலே ஸ்ரீ என்றால் அடைபவள் என்ற அர்த்தத்தை அருளினார். ஆக இந்த நாலு மும்மணிக்கோவை வரிகளையும் சேர்த்து பார்த்தால் ஆறு வியுற்பத்திகளிலும் வந்த ஸ்ரீ சப்தத்தின் ஆறு அர்த்தங்களையுமே இங்கே அருளியிருக்கிறார் என்பது தெரிகிறது. இப்போது ஸ்ரீ என்கிற பதத்தினுடைய ஆறு அர்த்தங்களை வேறு சில பிரபந்தங்களிலும் சுவாமி தேசிகன் அருளியிருக்கிறார் என்பதை கேட்கப் போகிறோம். மும்மணி கோவிலை போலவே அமிர்தாஸ்வாதினி என்ற தேசிக பிரபந்தத்திலே ஒரு பாசுர பகுதியை
இப்பொழுது வாசிக்கலாம். வினை விடுத்து வியன் குணத்தால் எம்மையாக்கி வெறு உரை கேட்டவை கேட்க விளம்பினாலும் தனதனைத்தும் அடைந்திடத்தானடைந்து நின்ற தன் திருமாதுடனிறையும் பணியானாதன். பாதி பாசுரமாச்சு, இந்த பாதியே போதும். அர்த்தம் கேப்பமா? வினை விடுத்து கர்மங்களை நீக்கி மும்மணி கோவையிலே ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று என்று மூன்றாவதாக சொன்னதை இங்கு வினை விடுத்து என்று முதலாவதாக அருளுகிறார். அடுத்து வியங்குணத்தால் எம்மை ஆக்கி, வியம் அதிசயிக்கத்தக்க குணத்தால் கருணை முதலிய தன் குணத்தாலே எம்மை எங்களை ஆக்கி உருப்படும்படியாக பண்ணி ஸ்ரீநாதித குணைர் ஜெகத்து என்று அகிர்ப்பு தேசம் மீதியிலே கூறியதை நினைவூட்டும் விதமாக குணத்தால் எம்மை ஆக்கி என்கிறார். மும்மணி கோவிலே இவ்வளவு ஸ்பஷ்டமாக இல்லாத ஸ்ரீநாதி சப்தார்த்தத்தை இதிலே அமிர்தாஸ்வாதினியிலே ஸ்பஷ்டமாக கூறியிருக்கிறார். அடுத்து வெறு உரை கேட்டு, வெறுவுகிறது என்றால் அஞ்சுகிறது, பஜந்து பேசும் வார்த்தைகளை கேட்டு என்று அர்த்தம். மும்மணி கோவிலே வேண்டுரை கேட்டு என்று முதலாவதாக அருளியதன் ஸ்தானத்திலே அமிர்தாஸ்வாதினியிலே வெறு உரை கேட்டு என்று மூன்றாவதாக அருளுகிறார். வேண்டுரைக்கும் வெறு உரைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், வேண்டுரையாவது உன்னை காணுமாறருளாய் என்றோ கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என்றோ வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்றோ பிரார்த்திக்கிற வாக்கியம் வேண்டுரை. வெறுவுரையாவது வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் என்றோ அழுதே பல பகலும் போயினவென்றி அழுதேன் என்றோ என்னான் செய்கிறேன் யாரே கலைகள் என்றோ பயந்து புலம்புகிற வார்த்தைகள். நம்முடைய இந்த வேண்டுரைகளையும் வெறு உரைகளையும் கேட்கிறாள் தாயார் என்பது ஸ்ருணோதி என்ற வியுற்பத்தியிலே கிடைக்கிற அர்த்தம். நாலாவதாக அவை கேட்க விளம்பி என்பது, அவை அந்த வெறுவுரைகளை கேட்க பகவான் காது கொடுத்து கேட்கும்படியாக விளம்பி அவனிடம் விண்ணப்பித்து, மும்மணி கோவையிலே மீண்டவை கேட்பித்து என்று இரண்டாவதாக அருளியதை அமிர்தாஸ்வாதியிலே அவை கேட்க விளம்பி என்று நாலாவதாக அருளியிருக்கிறார். ஐந்தாவதாக தனதனை துமடைந்திட, தனது தனக்கு அதீனமான அனைத்தும் எல்லா வஸ்துக்களும் தன்னை அடைந்திட தன்னை பற்றுக்கோளாக கொள்ள. மும்மணி கோவையிலே தமருக்கு மட்டும் சொன்னதை அமிர்தாஸ்வாதியிலே அனைத்துக்கும் அருளுகிறார். மும்மணி கோவையிலே தமர் என்று உயர்த்திணையில் பேசியதை அமிர்தாஸ்வாதியிலே தனது என்று அக்ரிணையில் பேசுகிறார். அதற்கேற்ப அர்த்தமும் மாறுபடுகிறது. மும்மணி கோவையிலே தொண்டர்கள் தாயாரை சரணம் அடைவது பற்றிய அமிர்தாஸ்வாதினியிலோ சர்வ வஸ்துக்களும் தாயாரை ஆதாரமாக அடைவது பற்றிய பேச்சு. இவ்விரண்டும் வெவ்வேறானாலும் ஸ்ரீயதே அடையப்படுகிறாள் என்ற ஒரே வியுற்பத்தியின்பால் படுபவை. கடைசியாக ஆறாவதாக தானடைந்து என்பதாலே ஸ்ரீதேவி பகவானை அடைந்தாள் என்று ஸ்ரீ அடைபவள் என்ற அர்த்தத்தை விளக்குகிறார். மும்மணி கோவையிலே நின்னுடன் சேர்ந்து நிற்கும்
இருக்கும் என்று இந்த கருத்து அருளப்பட்டது. ஆறும் ஆச்சு. மும்மணி கோவையிலே ஆறுக்கு பிறகு நின் திரு என்று ஒன்று இருக்கிறது. அமிர்தாஸ்வாதினையிலே தன் திருமாது, இந்த கருத்து கூட இரண்டிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஆகையாலே இந்த மும்மணி கோவையின் நான்கு வரிகளை புரிந்து கொள்வதற்காக அமிர்தாஸ்வாதினியினுடைய நாலு வரிகளை மீண்டும் வாசித்து கேட்பது நல்லது. வியன் விடுத்து வினை விடுத்து வியங்குணத்தாக்கி வெறுவுரை கேட்டவை கேட்க விளம்பி நாளும் தனதனை துமடைந்திடத்தான் அடைந்து நின்ற தன் திருமாதுடனிறையும் தனியானாதன். இதுவரை மும்மணி கோவை ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம், அகிர்முத்னே சம்ஹிதை, அமிர்தாஸ்வாதினி என்ற நாலு கிரந்தங்களிலும் ஸ்ரீ என்ற ஒரு பதத்தின் ஆறு அர்த்தங்கள் விளக்கப்பட்டிருப்பதை கேட்டோம். ஆறு வித வியுற்பத்திகளின் மூலமாக பனிரெண்டுக்கும் மேற்பட்ட கருத்துகள் கிடைக்கும் என்பதையும், ஆறு வகை பத நிஷ்பத்திகளிலே இதுதான் முதலாவது, இது இரண்டாவது என்ற கிரம நியமம் எதுவும் இல்லை என்பதையும் பார்த்தோம். இப்போது இன்னும் ஒரு தமிழ் பாசுரம், துவயச்சுருக்கு என்கிற சிறிய தமிழ் பிரபந்தத்திலிருந்து. துவய மந்திரத்திலே ஆரம்பத்திலேயே ஸ்ரீ என்ற பதம் வருகிறது. அதற்கு அர்த்தம் சொல்லும்போது இதே ஆறு அர்த்தங்களை அருளுகிறார் இந்த துவய சுருக்கு பாசுரத்திலே. சிறந்த கவிஞர்கள் ஒரே கருத்து கோவையை வெவ்வேறு யாப்புகளிலே யாக்க வல்லவர்கள், வெவ்வேறு விருத்தங்களிலே வெவ்வேறு மெட்டுகளிலே பாடவல்லவர்கள். இதை சுவாமி தேசிகன் சாதித்து காட்டுகிறார். மும்மணி கோவையிலே நிலைமண்டில ஆசிரியப்பாவிலே நாலு வரிகள், அமிர்தாஸ்வாதினியிலே என்ஷீர் ஆசிரிய விருத்தத்திலே நாலு வரிகள், துவயச்சுருக்கிலோ இப்பொழுது நாம் பார்க்க போகிறோமே அதிலோ கட்டளை கலித்துறையிலே மூன்று வரிகளிலே இது நிறைவேறுகிறது. இதோ அந்த வரிகள், தேசிக பிரபந்த வரிகளை வாசிக்கிறேன். அருவுருவானவை தன்னை அடைந்திடத்தான் அடைந்து வெறு உரை கேட்டவை கேட்டு தகற்றும் வினை விலக்கி இருதலை என்பதனாலமை இன்னடி சேர்த்தருளும் திரு. இதிலேயும் அதே ஆரை அருளியிருக்கிறார் என்றாலும் வரிசை கிரமம் மாறியிருக்கிறது. அரு உரு வெறு இரு திரு என்று பதங்களாலே வந்த சொல்லழகம் கூடியிருக்கிறது. அரு உருவான பயனைத்தும் தன்னை அடைந்திட சேத்தன சேத்தனங்கள் எல்லாம் பெரிய பிராட்டியை தத்தம் சத்தைக்காக அடைந்துள்ளன. தாயாரின் அருள் என்னும் பற்றுக்கொம்பு இல்லாவிட்டால் எந்த வஸ்துவாலும் இருக்கக்கூட முடியாதே, செயல்படுவது முடியுமோ? ஆகையால் எல்லாமே அவளை சார்ந்திருக்கின்றன. அமிர்தாஸ்வாதினியிலே அஞ்சாவது கருத்து, மும்மணி கோவிலே நாலாவது கருத்து, அது ஸ்ரீயதே என்ற வியுற்பத்தி, அது துவயச்சுருக்கிலே முதன் முதலாக ஆகிவிட்டது. அடுத்து தான் அடைந்து என்பது
சராச்சரங்கள் அனைத்திலும் தான் வியாபித்து நின்று என்று அர்த்தம். இது மும்மணி கோவிலே வெளிப்படையாக கூறப்படாத அர்த்தம். துவயச்சுருக்கிலே வெளிப்படையாக இருக்கிறது. ஆனால் ஸ்ரயதே என்ற விற்பத்திக்கு இந்த அர்த்தமும் சொல்லலாம் என்பதை ஏற்கனவே 12 அர்த்தங்கள் சொல்லும் போது பார்த்தாச்சு. இதே மாதிரி மற்ற 4 விற்பத்திப்படியான ஸ்ரீபதத்து அர்த்தங்களும் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. வெறுவரை கேட்டு அவை கேட்பித்து அகற்றும் வினை விளக்கி எமை இன்னடி சேர்த்தருளும் என்று. இதுவரை 5 உயர்ந்த கிரந்தங்களில் 6 விற்பத்திகளில் ஸ்ரீ என்ற ஒரு பதத்துக்கு பல அர்த்தங்களை கேட்டோம். 3 தமிழிலே, 1 சம்ஸ்கிருதத்திலே, 1 மணிப்பிரவாளத்திலே. இந்த 5 4 சுவாமி தேசிகனுடையவை. இப்போது வேறொருவர் இந்த கருத்து குவியலை எப்படி கூறுகிறார் என்று கேட்போமா? சில நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பண்டிதர், நமக்கு பரிச்சயம் இல்லாதவர், வாட்சிய வீரராகவாச்சாரியர் என்பவர் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துக்கு வரிவசியா என்ற வியாக்கியானம் எழுதினவர். சொந்தமாகவும் ஸ்ரீகுண சுதாசார லஹரி ஸ்தோத்திரம் என்று ஒரு ஸ்தோத்திரம் எழுதினவர். அந்த ஸ்தோத்திரத்திலே புனைந்துள்ள ஸ்லோகம் ஒன்றை கேட்கப் போகிறோம். ஸ்ரிதாஸ்யன்யை சர்வை ஸ்ரயசி ரமணம் சம்ஸ்ரித கிரஹ ஸ்ரிணோஷி ப்ரேயாம்சம் ஸ்ரித ஜனவச ஸ்ரவயசி ச ஸ்ரிணா ஏதத் தோஷானி ஜனனி நிகிலான் சர்வ ஜகதீம் குணை ஸ்ரீணாதித்வம் ததிஹ பவதீம் ஸ்ரீரிதி விதுஹு. இதுவரை பார்த்த பாசுரங்கள், தமிழ் பாசுரங்கள் 3 பகவானை விழித்து ஹே பகவானே என்று சம்போதனம் பண்ணி அவனுடைய தெரிவுக்கு 6 செயல்களை விளக்கினார். இப்பொழுது வாசித்த இந்த ஸ்லோகமோ லக்ஷ்மியையே விழிக்கிறது ஹே ஜனனி என்று. இதுவரை இன்றைக்கு பார்க்காத விருத்தத்திலே இருக்கிறது தயாசதகத்திலே என்கிற விருத்தம் இருக்கிறதே, அந்த விருத்தத்திலே இந்த ஸ்லோகம் லக்ஷ்மி விஷயமாக. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், பிறர் எல்லாராலும் நீ ஆசிரயிக்கப்படுகிறாய், உன் மனாலனை நீ ஆசிரயிக்கிறாய், ஆஸ்ரிதர்களின் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கிறாய், ஆஸ்ரித ஜனங்களின் வார்த்தையை உன் காந்தனுக்கு கேட்பிக்கிறாய், இவர்களது எல்லா குற்றங்களையும் அறுத்து எரிகிறாய், மேலும் உலகம் முழுவதையும் குணங்களாலே பக்குவப்படுத்துகிறாய். இந்த 6 காரணங்களாலே இங்கே உம்மை ஸ்ரீ என்று அறிகிறார்கள். இதில் ஒரு சின்ன விசாரம், குணங்களாலே உலகை பக்குவப்படுத்துகிறாய் என்ற வாக்கியம் அகிர்புஜ சம்ஹிதா வாக்கியத்தை அடியொத்தி இருக்கிறது. இதிலே யாருடைய எந்த குணங்களாலே பக்குவமாக்குவது என்றால் என்ன என்று கேள்விகள். ஸ்ரீநாதி என்ற சொல்லுக்கு வேக வைக்கிறாள், தழிக பண்ணுகிறாள் என்று அர்த்தம். இங்கு பக்குவமாக்குகிறாள் என்றாகி முதிர்ச்சி பண்ணுகிறாள் என்றும்,
ரச விசேஷத்தை ஏற்படுத்துகிறாள் என்றும் அர்த்தம் சொல்ல வேண்டும். பகவத் அனுபவத்தை முழுமைப்படுத்துகிறாள் என்று அர்த்தம் சொல்கிறார் ஒரு வியாக்கியாதா. ஸ்ரீ ஆனந்திப்பிக்கிறாள் பகவத் அனுபவ பூர்த்தி கைங்கரிய பூர்த்தி முதலிய பரிபாகங்களை உண்டாக்கி என்றபடி சேட்டலூர் சுவாமி வியாக்கியானம். இதன்படி பார்த்தால் முழுமை பெற பண்ணுகிறாள் என்று அர்த்தமாகிறது. யாருடைய குணங்களாலே? தன்னுடைய அருள் முதலிய நற்பண்புகளாலே என்று ஏற்கனவே கூறிய அர்த்தம். எவர்கள் பக்குவப்படுகிறார்களோ அவர்களுடைய குணங்களாலே என்பதும் யுக்தம். முதலில் குணங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி, அதாவது நமக்கு ஏற்படுத்தி, அந்த குணங்களாலே பரிபாக்கத்தை விளைய பண்ணுகிறாய் என்று தாத்பரியம். அந்த விளைவை முழுமைப்படுத்துகிறாய் என்பதும். இந்த அர்த்தம் சொன்னால் மோட்ச சாம்ராஜ்யம் வரை எல்லாம் தருகிறாள் என்று தாத்பரியம் கிடைக்கும். இதுவரை ஆறு விஸ்பத்திகளுக்கு, ஆறு நிர்வசனங்களுக்கு, ஆறு புஸ்தகங்களில் இருப்பதை ஆறாம் கேட்டாச்சு. இதில் எதுவும் சம்ஸ்கிருத கத்திய ரூபத்திலே இல்லை. இப்போது அந்த வகையிலும் ஒன்றை பார்த்து விடுவோமே. நம் பூர்வாச்சாரிய சூக்திகளுக்கு பஞ்சமே இல்லை. இப்போது நாம் கேட்கப் போவது சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் என்ற புஸ்தகத்திலிருந்து. நாராயண முனி பித்வேவ மிகவ்யாத்யாதம் ஸ்வேதர சமஸ்தைஹி ஸ்வரூப ஸ்திதி ப்ரவிருத்யர்த்தம் யா ஸ்ரீயதே சா ஸ்ரீஹி ஸ்ரீ சப்த நிருப்தயஷ்ட ஸ்ருதி இத்யாதிஷு த்ரஷ்டவ்யாஹ. இதனுடைய அர்த்தம் இஹ இந்த இடத்திலே, அதாவது கஸ்ரீஸ்ரிய என்ற அளவந்த அர்த்தோத்திர பிரகரணத்திலே, அந்த இடத்திலேதான் இந்த வியாக்கியானம் இருக்கிறது. நாராயண முனி என்பவராலே இவ்வாறு உரை எழுதப்பட்டிருக்கிறது. தன்னை உயர்ந்த மற்ற அனைத்தாலும் அத்தம் ஸ்வரூபம் என்கிற தன்னுரு, ஸ்திதி என்கிற நிலைப்பாடு, பிரவிற்த்தி என்கிற செயல்பாடு என்ற மூன்றுக்காகவுமே எவள் சார்ந்து நிற்கப்படுகிறாளோ அவள் ஸ்ரீ. இந்த ஸ்ரீ என்னும் சொல்லினுடைய நிர்வச்சனங்களும், ஸ்ருணாதி என்று தொடங்கும் ஸ்லோகம் முதலியவற்றிலே ஸ்ருணாதி நிகிலாந்தோஷாதி ஸ்ரீநாதித குணகீர் என்று அகிபுத்தேசம் மேத்தே சொல்கிறது ஸ்லோகம். அது மாதிரி இடங்களிலே காண கிடைக்கும் என்று இந்த சுத்திக்கு அர்த்தம். இந்த மேற்கோள் வாக்கியத்திலிருந்து நமக்கு நாலு விஷயங்கள் தெரிய வருகின்றன. ஒன்னு, ஆரவந்தார் ஸ்தோத்திரத்துக்கு சுவாமி தேசிகனுக்கு முன்னரே பல பேர் வியாக்கியானம் எழுதியிருந்தார்கள். அவர்களுடைய ஒருவர் நாராயண முனி என்பவர், அவரை தேசிகர் மிகவும் மதிக்கிறார். அவரை தேசிகர் பகுவசனத்திலே பேசுகிறார். அவர் வாக்கியத்தை மேற்கோளும் காட்டுகிறார். இரண்டாவது,
ஸ்ரீ என்ற பதத்துக்கு நிறைய நிர்வசனங்கள் இருந்தாலும் அவற்றுள் ஒன்று மிக முக்கியமாக தெரிகிறது. அது என்ன என்றால், ஸ்ரீயதே என்று நிஷ்பந்தமான அர்த்தம், அடையப்படுபவள் என்பதுதான் முக்கியமான அர்த்தம். மூன்று, அடையப்படுபவள் என்று அர்த்தம் சொல்வதிலே கூட நிறைய தாத்பரியங்கள் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்று பூர்வர்கள் பல காலம் கூறியது, அது என்னவென்றால் தொண்டர்கள் மட்டுமின்றி சமஸ்த வஸ்துக்களாலும் அடையப்படுகை. எதற்காக எல்லா வஸ்துக்களும் ஸ்ரீயை சார்ந்திருக்கின்றன என்று கேட்டால், ஸ்வரூபஸ்திதி பிரவிருத்தியர்த்தம் என்கிறார். இவளுடைய சார்பு இல்லையேல் எந்த வஸ்துவுமே இருக்கவும் முடியாது, நிலைக்கவும் முடியாது, செயல்படவும் முடியாது. இந்த விதத்திலே இவள் தன் பதியான நாராயணனுக்கு சமமான விபவம் கொண்டவள். ஸ்ரீ என்ற திருநாமமும் நாராயணன் என்ற திருநாமம் போலே நானார்த்த புஷ்கலமானது, கனமான தாத்பரியங்கள் பலவற்றை உள்ளடக்கிய திருநாமம். அதாவது அகிர்புத்தேகம் மீதையிலே இருக்கிற ஸ்ரீ சப்த நிர்வசன ஸ்லோகங்களை நாராயண முனியும் உதாகரித்திருக்கிறார் என்பது தேசிக சூக்தியிலிருந்து நமக்கு தெரிகிறது. இதுவரை 700 வருஷங்களுக்கு முற்பட்ட 7 நூல்களிலிருந்து ஸ்ரீ என்ற பதத்தின் 6 விபத்திகள் மூலமாக 12க்கும் மேற்பட்ட தாத்பரியங்கள் கிடைக்கும் என்பதையும், ஒற்றை எழுத்து திருநாமத்திலே பத நிஷ்பத்தி மூலமாக மட்டுமே கூட இத்தனை கருத்துகள் கிடைக்கும் அதிசயமான சம்ஸ்கிருத பாஷையின் வளப்பத்தையும் கேட்டு புரிந்து கொண்டோம். அடுத்த வாரம் திருவே அருள் தரும் என்ற தலைப்பிலே பேசி கேட்டு மகிழ்வோம். அருள் தரும் என்பது முதல் பாசுரத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறது. திருவே என்பது அந்த பாசுரத்தின் முடிவில் இருக்கிறது. அவ்விரண்டையும் சேர்த்து அன்வயப்படுத்தி திருவே அருள் தரும் என்று உரையாசிரியர்கள் இணைத்திருக்கிறார்கள். அது அடுத்த வார தலைப்பாகிறது, திருவே அருள் தரும் என்று. சீரார் தொகுப்புல் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்.